ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் முத்து விஜயகுமார். நம்மளுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய நமது அந்த ஏக இறைவனுக்கும் நம்மளுடைய அருள்குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு இன்று ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இந்த ஜாதகருடைய பிறந்த நேரம் தேதி அப்படின்றத சொல்கிறேன். 2/3/1953 9:33 இவர் பிறந்த இடம் அப்படின்றது எட்டயாபுரம் அப்படின்ற இடத்துல ஜாதகர் பிறந்திருக்காரு. இப்போ இவருடைய நிகழ்வு, இப்போ இன்றைக்கி அவருடைய வயது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 நடந்துகிட்டு இருக்குது ஜாதகத்தில். இப்போ இவருடைய கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவான ALP கணிதத்துக்கு முதல் போவோம், அப்புறம் பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து அவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் அப்படின்றது இங்கே மேச லக்னமாக இருக்குது. இன்றைக்கி அவருடைய அட்சய லக்னம் அப்படின்றது அங்கேருந்து 8 கட்டங்கள்லேருந்து 8வது வீட்டில் வந்திருக்கு ஜாதகத்துக்கு. அப்போ பொதுவாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே நம்ம ALP ஜாதக முறையில் வந்து இந்த கட்டங்கள் நகர்றதை வச்சு ஒருத்தருடைய பிரச்சனைகளை இல்லை கேள்விகளை வந்து கணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். அப்போ இந்த இடத்துல 8வது இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஏதாவது ஒரு தீராத பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்பார் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல முடியும். அது மாதிரி இந்த விருச்சிக லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் யார் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பகவான் 2வது இடத்துல இருக்கார். அப்போ 2வது இடம் அப்படின்னா குடும்பம் வருமானம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கலாம், அது தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே போகக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான், அனுசு நட்சத்திரம் 1வது பாதம் இயக்கிட்டு இருக்கு இந்த லக்னத்தை. இந்த லக்னத்துக்கு இந்த சனி பகவான் ஆனவர் 3வது வீட்டுக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3வது வீடு அப்படின்றதுல இங்கே தம்பி அப்படின்னு ஒரு சகோதர ஸ்தானம் அப்படின்றதுனால தம்பி அப்படின்னு வரும். 4வது வீடு அப்படின்றதுனால அந்த சொத்து சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு வரும். அப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பொதுவான பாடத்திலே சொல்லும்போது மேச இந்த லக்னத்துக்கு 8வது இடத்துல ALP போகிறதுனால ஒருத்தர் தீராத பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்பார் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இது இயற்கையை நடத்தும் போதே நம்ம அந்த பேசிக் வகுப்புலேயே சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலா லக்னத்துக்கு எதாவது சாரி விருச்சிக லக்னம் போயிட்டுருக்கு ஜாதகத்துக்கு, அதில் வந்து சனி பகவான் அனுச நட்சத்திரம் 1வது பாதம் நடக்குது. இது 3/4 அதிபதியாக வர்றதுனால சகோதர சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்ட கேள்வி, இந்த செவ்வாய் 2ல இருக்கிறதுனால வீடு சேர்ந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட வருமானம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அப்போ இதெல்லாம் அவர்கிட்ட கேள்வியாக மனதில் இருக்கும். இதுதான் வந்து மெயினான கேள்வியாக இருக்கும். மனித மனத்தில் வந்து 1008 கேள்விகள் வரும், எவ்வளவோ கேள்விகள் இருக்கலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி முக்கியமானது அப்படின்னா இதை பற்றி தான் நான் கேட்பேன் அப்படின்ட்டு ஜாதகர் சொல்லுவார் அப்படின்றது நம்ம கணிப்பு. ஜாதகத்தை கேட்கும்போது அவர் கேட்ட விஷயமும் இதே தான். அவர் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணு மனை சார்ந்த விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்குது, வீடு சம்மந்தப்பட்டது இல்லை இடம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னு ஜாதகருடைய முதல் கேள்வி. 2வது வருமானத்தை பற்றி, தொழில் நிலையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ அனுச நட்சத்திரம், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு 10வது இடத்துக்கும் 6வது இடத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இந்த இடத்துல கேது பகவான் வந்து இங்கே 7ல உட்காந்துருக்காரு. லக்னத்திலே சனி ராகு இருந்து 7வது இடத்துல கேது இருந்து அந்த லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஜாதகத்துக்கு. ஜாதகர் வந்து கூட்டு தொழில் சார்ந்த ஒரு அமைப்பில் இருப்பார், ஏன்னா ஏற்கனவே குடும்பம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ குடும்ப நபர்களுடைய கூட்டு தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கார். இது கேது பகவான் 7ல இருக்கிறதுனால தொழில் கடனாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கடனாக இருக்குது, அது ஒரு பெரிய அழுத்தமாக இல்லை, இருந்தாலும் தீரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது, ஓரளவுக்கு கடனாக இருக்குது, இதை நீங்கள் சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு வந்து முதல்ல இதை சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இடம் பொருள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ALP படித்த எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இடத்துல சூரியன் வந்து இங்கே இடத்துல 4வது இடத்துல போய் உட்காந்துருக்கார் ஜாதகத்துக்கு. இதில் நான் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தப்பா மூலமாக அப்பாவுடைய தம்பி மூலமாக 7, 8, 9 அப்பாவுடைய தம்பி மூலமாக ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அப்போ சித்தப்பா மூலமாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு இருக்கும். அதுக்கடுத்து லக்னத்துக்கு 11வது வீடு மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் சார்ந்த விஷயத்துலேயும் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வருது. அதுக்கடுத்து இளைய மகன், அவர் மூலமாகவும் இந்த ஜாதகத்துக்கு, ஏன்னா 7க்கு 10, 7வது இடம்ன்றது இளைய மகன், 10வது இடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொத்தில் போய் 4வது இடத்துல போய் அந்த கிரகம் உட்காந்துருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் சொத்துக்கு ஒருத்தர் மூலமாக இல்லை, 1க்கு 3 மூலமாக இந்த ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்து அவருக்கு புரிய வச்சோம். ஆமாம், அவரும் அதே தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய மூத்த சகோதரர் நாங்கள் பிரிக்கணும்னு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் மூத்தவர் அதற்கு ஒத்து வர மாட்டேன்றாரு. அப்போ இளைய சகோதரரும் இதுக்கு ஒத்துழைக்கிறார், மூத்தவருக்கு ஒத்துழைக்கிறார், இளையவருக்கு ஒத்துழைக்கலை.
இளைய மகனும் திருமணம் பண்ணிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க நான் வெளியில் வரேன்றார். அப்போ இங்கிட்டு ரெண்டு பேரும் சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபடலால் அதில் ஒத்து ஈடுபடலை. அப்போ இதனால் ஜாதகருக்கு இங்கே ஒரு இடம்னால சம்மந்தனால பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஏழுக்குடைய சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துல நண்பர்களால் உறவுகளால் இளைய மகனால் ஜாதகருக்கு ஒரு தீரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அதனால் ஜாதகருக்கு அது உடல் ரீதியான பாதிப்பையும் கொடுக்குது, மன ரீதியான பாதிப்பையும் அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கு. ஏன்னா அஞ்சுக்குடைய குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அது ஆறுக்கு போகிறதுனால, அது இங்கே ஜாதகருக்கு பத்தாம் இடமாக வர்றதுனால பூர்வீகம் குலதெய்வம் இந்த இடத்துல வந்து இந்த ஜாதகருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன, இதெல்லாம் கரெக்டு சாமி, நாங்கள் பூர்வீக கோயில் ஒன்று இருக்குது எடுத்து கட்டலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனால் எடுத்து கட்டும் போதெல்லாம் இந்த இடத்துல தடை வருது அப்படின்னு சொன்னாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கிரகத்தை போடுறேன், யாரும் சந்தேகப்பட வேணாம். இதில் என்ன அப்படின்னா, அவங்க ஏன்னா அந்த கேட்ட கேள்விக்கு அங்கே ஒரு பதில் அப்படின்றது இந்த இடத்துல இருந்தது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஐந்தாம் இடத்துக்கு அது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த ஜாதகத்துக்கு ஆறில் ஏழ்விக்கு பத்தில் இருக்கார். அப்போ பூர்வீகத்தின் மூலமாக ஒரு மன அழுத்தம் அப்படின்றது அங்கே இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்கார். இதுதான் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாந்தி அப்படின்னா இறந்த ஒரு பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த தென் மாவட்டங்களில் வந்து நிறையா இடத்துல வந்து கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டது, இந்த இடத்துல ஒரு கன்னிப்பெண் இறந்து அதை நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கீங்களா குடும்பத்தில் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, ஆமாம் சாமி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அந்த கன்னி தெய்வத்தை தான் முழுசாக போய் பிடிக்கணும். குடும்ப உறவினர்களோடு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அத்தனை உறவுகளோடு நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று அங்கே நீங்கள் அதை பேசும்போது, இல்லை அந்த இடத்துல உத்தரவு கேட்டு நீங்கள் அதை செய்யும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்வுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப நன்றி அப்படின்ற வார்த்தையை ஆத்மார்த்தமாக சொன்னாங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு ஜாதகத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.